நவீன சீனாவை கட்டமைச்ச மாவோ அப்படிங்கிறவரை ரஷ்ய அதிபர் அப்படின்னு குறிப்பிட்டதற்காக நடிகர் விஜய் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இளைய தளபதி விஜய் நடிச்சிருக்கிற தெரி படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா ஞாயிற்றுக்கிழமை மாலை சென்னை சத்யம் தியேட்டர்ல கோலாகலமா நடந்துச்சு. படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர்னு எல்லாரும் பேசினாங்க. அந்த விழாவில் பேசிய இளைய தளபதி விஜய் ஒரு குட்டி கதை சொன்னாரு. அதுல சீன கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவித்தவரும் இன்னைக்கு சீனாவின் நிறுவனருமான தோழர் மா சே துங் அவரை ரஷ்ய அதிபர் அப்படின்னு தவறுதலாக குறிப்பிட்டாரு. இது பலர் மத்தியிலையும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இந்நிலையில தன்னோட தவறுக்காக வருத்தம் தெரிவிக்கிறதாகவும் இனிவரும் நாட்கள்ல இது போன்ற கவனக்குறைவு நிகழாது அப்படின்னும் நடிகர் விஜய் குறிப்பிட்டிருக்காரு. கத்தி படம் வந்த போயும் கொக்கோ கோலா விளம்பரத்துல நடிச்சதுக்காக விஜய்க்கு ஆப்போசிட்டா நிறைய கருத்துக்கள் பரவிச்சு. அப்பொழுதும் விஜய் இதே மாதிரி தவறுகளை திருத்திக் கொள்கின்ற சாதாரண மனுஷன் தானா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினாரு. தன்னோட தவற ஒத்துக்கிறதுலயும் எளிமையா இருக்கிறதுலயும் இளைய தளபதி விஜய்க்கு ஒரு சல்யூட். கிருஷ்ண ஜெயந்திக்கு விடுமுறை இருக்குது, ஏன் எங்கள் பாட்டனுக்கான தைப்பூசத்துக்கு இதுவரை பொது உருவம் விடுமுறை விடலை நீங்கள்? ஐயா மோடி அவர்களோட இந்த ஸ்மார்ட் சிட்டியை பற்றி சொல்கிறாங்களே ஒழியே பொலிவுறும் நகரங்கள் இருக்குதுவே பொலிவுறும் கிராமங்கள் இல்லை. கிராமங்கள் காலியாகி கொண்டு நகரங்கள் பெருத்து வீங்கி கொண்டு இருக்கு. ஃபார் மோர் சினிமா அப்டேட் சப்ஸ்கிரைப் ஃபன் நெட்.